வரும் இயேசுநாதா, வரும் இயேசுநாதா, எந்தன் இதயம் தேடிடும் அன்பேனி, வரும் இயேசுநாதா. அன்பேனி வாரும் இறைவனே, வாரும் இறையாவியே, வாரும் இறையாவியே, எந்தன் இதயம் தேடிடும் அன்பேனி. Yeah.
லூக்கா எழுதிய நற்செய்தி அலகு 12 இறை சொற்றொடர்கள் 1-7 முடிய. அக்காலத்தில் ஒருவரை ஒருவர் மிதிக்கும் அளவுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்திருந்த போது இயேசு முதலில் தம் சீடரோடு பேசத் தொடங்கினார். அவர் அவர்களிடம் கூறியது, பரிசேயருடைய வெளிவேடமாகிய புளிப்பு மாவை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாகிருங்கள். வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை, அறியப்படாதவாறு மறைந்திருப்பது ஒன்றுமில்லை. ஆகவே நீங்கள் இருளில் பேசியதை ஒளியில் கேட்கும், நீங்கள் உள்ளறைகளில் காதோடு காதாய் பேசியவை வீடுகளின் மேல்தளத்திலிருந்து அறிவிக்கப்படும். என் நண்பர்களாகி உங்களுக்கு நான் சொல்கிறேன், உடலை கொல்வதை அன்றி வேறு எதுவும் செய்ய இயலாதவர்களுக்கு அஞ்ச வேண்டாம். நீங்கள் யாருக்கு அஞ்ச வேண்டுமென நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். கொன்றபின் நரகத்தில் தள்ள அதிகாரம் உள்ளவருக்கே அஞ்சுங்கள், ஆம் அவருக்கே அஞ்சுங்கள் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2 காசுக்கு 5 சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா? எனினும் அவற்றில் ஒன்றையும் கடவுள் மறப்பதில்லையே. உங்கள் தலைமுடியெல்லாம் கூட எண்ணப்பட்டிருக்கின்றன, அஞ்சாதீர்கள். சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இயேசுவில் பிரியமுள்ள சகோதரிகளே, நாம் அதிகமாக இரகசியங்களை பேசக்கூடாதவைகளை பேசுவதற்கு நாம் தேடுகின்ற இடம் இருள் சார்ந்த இடம். அந்த இடம் பாதுகாப்பானது அல்ல, அனைத்து வெளியே தெரிந்துவிடும். இருளில் பேசியது அனைத்தும் ஒளியில் கேட்கும், ஆகவே கவனமாக இருங்கள் என்கிறது இன்றைக்கு வாசிக்கப்பட்ட இறைவாக்கு பகுதி. கவனமாக இருக்க மட்டும் சொல்லல, தேவையில்லாத இடங்கள்ல தேவையில்லாத ஆட்களுக்கு பயப்பட வேண்டிய தேவை இல்லை என்பதையும் சுட்டி காட்டுறது. நாம் வாழுகிற இந்த நவீன கலி உலகத்திலே இரகசியங்களை பேசுவதற்கு, இச்சைக்குரிய காரியங்களை பேசுவதற்கு, செய்வதற்கு பலவிதமான வாய்ப்புகள் உள்ளது. பல பல வாய்ப்புகள். மறைவாக பேசுவதற்கு எவ்வளவு வாய்ப்புகள் உள்ளதோ அதே அளவுக்கு அது தெரிவதற்கும் உள்ளது. மூடி மறைச்சு ஒழிச்சு வாழ முடியாது இந்த உலகத்துல. இதற்கு என்ன செய்யலாம் என்று கேட்டால், 1 ஒளியை விரும்ப வேண்டும், இன்னும் 1 இருளை விரக்கவும் வேண்டும். ஒளியை விரும்பலாம், இந்த உலகில் எதுவும் மறைவு கிடையாது என்ற விழிப்புணர்வு வேண்டும். அந்த விழிப்புணர்வு நாம் செய்கின்ற செயல்களை ஒளிக்கு கொண்டு வர வேண்டும். ஒளியில் இருந்தால் நாம் எப்படி இருப்போமோ அந்த பயிற்சியை நாம் தனிமையில் இருளில் இருக்கும் போது செய்ய வேண்டும். அதற்கு ஒளியை நாம் விரும்ப வேண்டும். இன்னும் 1 இருளை வெறுப்பது, இருளில் செய்யக்கூடிய பாவங்களை அல்லது செயல்களை வெறுக்க வேண்டும். அது என் உடலுக்கும் மனதிற்கும் ஆன்மாவிற்கும் ஆபத்தானது. ஆகவே நான் வெறுக்கிறேன் என்ற மனப்பக்குவம் மகிழ்ச்சியான மாற்றத்தை நம்மிடத்திலே உருவாக்கும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ஒரு செய்தி, விண்ணரசு என்பதை புளிப்பு மாவுக்கு ஒப்பிட்டு பெருமை சேர்த்த இயேசு இங்கே அதை
அதே புளிப்பு மாவை குறித்து எச்சரிக்கையும் கொடுக்கிறார். நல்லதை செய்ய பயன்படும் புளிப்பு மாவு உபரிதமானதை செய்யவும் பயன்படுத்தப்படுகிறது. மத்தேயு 13:33 சொல்லப்படுகிற புளிப்பு மாவு நற்பணிக்கு பயன்படுகிற பாக்டீரியா. இங்கு குறிப்பிடும் புளிப்பு மாவு கேடு விளைவிக்கின்ற வைரஸ். இது குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வெளிவேடம் என்பது வெளிவேடம் என்னும் விஷக்கிருமி மனிதனில் கலப்படமாகும் போது மனித வாழ்க்கையே மரணத்தோடு போராட வேண்டியுள்ளது. இத்தகைய சூழல்களில் அடங்கி அமிழ்ந்து போய்விடக்கூடாது. பொங்கி எழுங்கள் என்கிறார். வாய் பொத்தி மௌனம் சாதித்து அஞ்சி நடுங்கி அடிமையாகிவிட வேண்டாம். முகம் மூடியை கிழித்தெறிந்து வெளிவேடத்தை வீதிக்கு கொண்டு வர வீறு கொண்டு புறப்படு என்று சொல்கிறார். கூரை மேலிருந்து அருவி. உடலை கொள்வதை என்று வேறு எதுவும் செய்ய இயலாதவர்களுக்கு அச்சமும் வேண்டாம் என்று சொல்கிறார். நம்ம ஏன் கோழைத்தனமாக இருக்க வேண்டும்? குடும்பங்களிலே, தெருக்களிலே, சமூகத்திலே, சமயத்திலே எது ஒளிமயமான காரியங்களோ அதை துணிச்சலாக சொல்லுகின்ற பாங்கு நம்மிடத்திலே வேண்டும். எது இருளோ அதையும் சொல்லத்தான் ஆக வேண்டியிருக்கிறது. அதனால இருள் இருக்கிற இடத்துல, அது ஒளி இருக்கிற இடத்துலே பலவீனம் இல்லை என்று சொல்ல முடியாது. எல்லா மனுஷங்கள்டுமே நன்மை செய்வங்கிற பலவீனங்கள் இருக்கும், இல்லை என்று சொல்லுவேன். அதை தவிர்த்து நாம் ஒளியை, ஒளிக்குரிய காரியங்களை செய்வதற்கு நாம் முன்னுக்கு வர வேண்டும் என்பதை இந்த இறைவாக்கு பகுதி நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதுக்காக பயப்பட வேண்டிய தேவையில்லை. மலிவு விலையில் உள்ள சுட்டுக்கருவி கூட அவ்வளவு எளிதாக கீழே விழாதவாறு கடவுள் பாதுகாக்கிறார். உதவாத தலைமுடியின் எண்ணிக்கை கூட அவர் அறிவார். தன் உள்ளங்கையில் நம் பெயரை பொறித்து வைத்துள்ள இறைவன் அவ்வளவு எளிதாக நம்மை கைவிடுவாரோ? எனவே நீதி, நேர்மை, ஒளிமயமான காரியங்களிலே நாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை. உண்மை புளிப்பு மாவை உலகுக்கு அடையாளம் காட்ட, தீய புளிப்பு மாவின் வெளிவேடம் கலைத்திட, உயிருக்கும் உடலுக்கும் ஆசைப்படாமல் ஆன்மாவை காக்கும் செயல்களில் அச்சமின்றி ஈடுபட இந்த இறைவாக்கு பகுதி நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அழைப்பை ஏற்போம், துணிச்சலோடு வளர்வோம், ஒளிமயமான வாழ்வுக்கு நம்மை நாமே அழைத்து செல்வோம். ஆமென். மன்றாடுவோமாக. புனிதத்தின் ஊற்றே இறைவா, நாங்கள் உம்மிடமிருந்தும் பிறரிடமிருந்தும் எதையும் மறைக்காமல் திறந்த மனதோடு, திறந்த மேலாண்மையுடன் வாழ எங்களுக்கு வரம் தாரும். எது ஒளியை சார்ந்ததோ, எது இருளை சார்ந்ததோ, அதை அனைத்தையுமே இனம் கண்டுகொண்டு ஒளிமயமான வாழ்வுக்கு எங்களை நாங்கள் ஈடுபடுத்திக் கொள்ள எங்களுக்கு தேவையான துணிச்சலையும் தெம்பையும் தாரும். எந்த விதத்திலும் பிறருக்கு நாங்கள் அடிமையாகிவிடக்கூடாது. எந்த விதத்திலும் நாங்கள் அடிமையாகாமல் ஒளிமயமான வாழ்வுக்கு எங்கள் அழைத்து செல்ல தேவையான அருளை தாரும். இறைவா, எங்கள் உள்ளத்திலிருந்து அச்ச உணர்வையும் அகற்றி உண்மையை மட்டும் நாங்கள் பற்றி கொள்ளக்கூடிய உற்சாகத்தை, உத்வேகத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம். ஆமேன். வேதனையா
போதுமே என்னை கரத்தாலே தொல்லைகளால் துயர் ஒற்றேன் தொடுமே என்னை கரத்தாலே மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள் வீராக தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த உம்மை மன்றாடுகிறோ
புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கே எல்லா காலம் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பேராலே ஆமேன்.